காய்ஸ் இந்த டாஸ்க் வந்து கண்டிப்பா பவி போய் ஆகணும். போ போ சும்மா போ, ஒண்ணும் இல்ல வேணா தள்ளிவிடுங்க. பவி வேற பயத்திலே நடந்துட்டு இருக்கா, பின்ன ஒண்ணும் ஆகாது, மூ சேஃப்டி ரோப் இருக்கு, போ போ போ. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீனா மூவ் வ்ளாக்ஸ். நான் பேசுறது கேட்காது நினைக்கிறேன், அங்கே கலாய்ப்பாங்க. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்க குமுளி. வரியா உள்ள, அவ்வளோ வசிக்கிறவா. டுடே நம்ம விசிட் பண்ணியிருக்க பிளேஸ் வந்துட்டு கேரளாவில் இருக்க குமுளி. குமுளியில் வந்துட்டு ரோஸ் பார்க்கு. இதுக்குள்ளே வந்து கேம்ஸ்லாம் அப்படியே டிவியில் விசிபிள் ஆகும்போது சூப்பராக இருந்துச்சு. சரி, அதான் வர வரைக்கும் விளாக் எடுக்கிற ஐடியா கிடையாது. உள்ளே வந்துட்டு உள்ளே இருக்க இடம்லாம் பார்த்தோன்னே கண்டிப்பாக விளாக் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வந்துருச்சு. உள்ளே இருக்க ஒவ்வொரு கேம்ஸையும் நாங்கள் அப்படியே விளாகாக கண்டினியூ பண்ண போகிறோம். அவங்க மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சலாம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சலாமு நவீன் ப்ரோ, ராம், எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஆ ஓகே, உங்கள் வாய்ஸ் வந்துருச்சு, அதை நாங்கள் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம உள்ளே போயிட்டு கேம் ப்ளே பண்ணும்போது அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நாங்கள் வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். நாம கீழ விடு. யாருனாலுமே சுட முடியல, இவர் மட்டும்தான் ஒன்றே ஒன்று சுட்டிருக்காரு. அடுத்து சலாமோட பவர் வந்து வெளிவரும். இது சலாம் டவுன். ஏய் ஃபர்ஸ்ட் சான்ஸே ஒன்று. ஓ செகண்ட் டான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். அப்படியே கெத்து காமிச்சிருக்கல அட்டை கும்பா. இங்கிட்டு நிக்கே பயமா இருக்கு. இந்த பயமா இல்லையா? கத்திட்டே போதினா அப்பதான் எனக்கு என்டர்டெயின்மென்ட். நான் இல்ல போ எனக்கே பயமா இருக்குங்க. போறமா போகும்போது தெரியல, ரிட்டர்ன் ரொம்ப கீழே பார்த்துட்டேன், அப்படியே ஒரு மாதிரி கடக்கடக்க ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஒவ்வொரு இதாக காமிக்கலாம் நம்ம போயிட்டு. டாஸ்க் எப்படி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காய்ஸ், இந்த டாஸ்க் வந்து கண்டிப்பா பவி போயே ஆகணும். தான் இதுக்குள்ளதான் நடக்கணும். செப்பல் போடலாமா? அம்மா கால் எடுத்து போய் பார்க்கலாம். செப்பல் யூஸ் பண்ணிக்கலாமா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சேஃப்டி ரோப்லாம் போட்டு பவி போயிட்டு இருக்கா. சீக்கிரம் போமோ.
திரும்பி பார்த்து ஒரு ஹாய் சொல்லு. இங்கே பாரு, இங்கே பாரு. விழுகாது விழுகாது. என்ன பண்ண போறானே தெரியல. அவி வேற பயத்திலே நடந்துட்டு இருக்கா. பின்ன ஒன்னும் ஆகாது, மூ சேஃப்டி ரோப் இருக்கு, போ போ போ, பயப்படாத போ. ஏ ஒன்னும் இல்லடா, போடா போடா, போய் இதுலயே திரும்பி வந்துடலாம் போடா. அம்மோ என்னடி உட்காந்து உட்காந்து போயிட்டு இருக்க வாத்து மாதிரி. ஐயோ கால் கையில அப்படி நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. பாதி தூரம் கூட போகல, முக்காசி தூரம் போயிட்டு திரும்பி வந்தோம். அங்க போன அப்படி நல்லா பம்பாக ஆரம்பிச்சிச்சு, கீழே விழுந்துருவோமோன்னு பயம் ஆயிடுச்சு. பாவம் மறந்துட்டோம், போற வரைக்கும் நல்லா போனா ரிட்டர்ன் ஒன்பது ஆயிடுச்சு. இப்போ அதோட பெரிய டாஸ்க், நம்ம அப்படியே ரோப்ல வந்து போறோம். பவி தான் ஃபர்ஸ்ட்டு, எப்பவுமே அவ்வளோ தான் ட்ரையல்ஸ் பார்க்கறது. வாங்க போகலாம். போலாம் 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 போலாம், போ போ, சும்மா போ, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, வேணாம் தள்ளி விடுங்க, தள்ளி விடுங்க, தள்ளி விடுங்க, போங்க. ஓ பவி கத்திட்டு வந்ததை பார்த்தீங்களா எல்லாரும். ஓகே கேஷ், நம்ம இப்போ 70 மூவி போகலாம். அதை வீடியோ எடுக்க மாட்டாங்க எப்படியும், வீடியோ எடுத்தாலும் தெரியாது. ஸோ நம்ம போயிட்டு அந்த மூவி முடிச்சுட்டு அடுத்து கேமுக்கு போகும்போது ப்ளாக் கண்டினியூ பண்ணலாம். காய்ஸ் 70 பார்த்து முடிச்சோம், பவி கத்தல் சமயம்ச்சா. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, போட்டிங் போக போகிறோம். அப்படியே துடுப்பு போட்டு ஜாலியாக போகலாம். ஆழமா இவ்வளோ ஹைட் கம்மி தாங்க. அப்படியே நான் பொறுமையாக கவுந்தா கூட டக்குன்னு எழுந்திரிச்சு வந்துடுவோம். கொஞ்சம் ஆழமாக இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சேன். சரி ஓகே வாங்க, நம்ம போட்டிங் போயிட்டு அப்படியே வீடியோ போகலாம். காய்ஸ் போட்டில் ஏறிட்டோம், பவி கஷ்டப்பட்டு துடுப்பு போட்டுருக்கான். ஐயோ ஃபுல்லாக இங்கே பாருங்களேன், சைடில் ஃபுல்லாக அட்டைப்பூச்சியாக இருக்கு. நீ ஒழுங்காக இது பண்ணுறீ இல்லடி. சரிந்தா நீ வீடியோட நான் இது பண்ணுறேன். இப்போ போயிட்டு இருக்கோம், ரெண்டு பக்கம் போட்டுட்டு இருக்காரு சாரு. போங்க ஒழுக்கமா போங்க. டேய் இந்த பக்கம் டி போச்சு, முட்டிச்சு 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 முட்டிச்சு. ஏய் இது புடி, இது வந்து கையில் புடி, அப்படியே பிடிச்சிருக்கோம். இப்போ பார்த்தா நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, இப்பதான் தெரியுது. நீ ரொம்ப பிலிம் பண்ணாதவா. காய்ஸ் இதோட இந்த வீடியோ வந்து முடிய போகுது, பிகாஸ் இருட்டானதுனால எங்களால் வந்துட்டு எதுவுமே ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. நிறையா டாஸ்க் இருந்துச்சு, நாங்கள் எல்லாமே ப்ளே பண்ணிட்டோம், பட் காமிக்க முடியல. இன்னொரு நாள் காமிக்கலாம், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.